இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இறை அருளும் நவக்கிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்த்ரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க இறை அருளாலேயே குரு அருளாலேயே அவங்க அன்பாலேயே நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க இறைவன் அருள் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாகிமாம் ஸ்ரீ சா பாகிமாம் மாமலவாசா பாகிமாம் மணி கண்டனே பாகிமாம் இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சேன்

அதே மாதிரி மேடம் கேட்ட மாதிரி எதிரி தொல்லை இந்த எதிரி அப்படின்னு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு வகையில் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த எதிரியே இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு மதம் மதம் போய்கிட்டே இருக்கும் அதில் ஒரு த்ரில்லே இல்லாமல் இருக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்படிங்கும் போது அந்த எதிரிகள் இருக்க தான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உண்டு அப்படிங்கும்போது அந்த எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது பல நேரங்களில் அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போயிடும் அதுவும் எங்கள் ஜாதக அமைப்பு படி தான் இருக்கும் அது அந்த அதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒரு நேரத்தில் வலுத்து அந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியும் சேர்ந்து அந்த ஸ்தானமும் வலுத்துருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் ஹை யூ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கிறவங்க கூட அந்த உண்மையான குணம் வந்து மாறும் அந்த கலரை ஷேட் அந்த ஷேடோ மாறிட்டு அவங்க வந்து துன்பத்தை கொடுத்துட்றாங்க அந்த துன்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஜாதகராகப்பட்டவர் அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அவர் வந்து எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி அந்த டயத்தில் அந்த நிழல் வந்து அவரை மறைச்சிரும் மறைக்கும் பொழுது அந்த நிழல் அந்த இடத்துக்கு வந்து அந்த எதிரி காரணமாக இருவாரே ஒழிஞ்சு பட் அந்த ஜாதகத்தில் எதிரியால் விழணுங்கும் போது அந்த கணக்குக்கு கரெக்டாக அந்த கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 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 ஜாதகரை கொண்டு வந்து சேர்க்கும் சேர்க்கும் பொழுது அவர்னால இவர் வீழ்வார் அப்போ இவர் மேலே அவர் பகை கொள்வார் பகை கொண்டு அப்படியே அது போயிட்டே இருக்குங்கிறதா அதுவும் அந்த ஜாதகத்தில் தான் கணக்கு அன்பர்களே ஜாதகம் சாதகமாக இருந்தால் எதிரியும் சாதுவாக மாறுவார்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க நாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இருந்து பேசுறோங்கம்மா சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் பையனுக்காகத்தான்ப்பா கேட்கணும் ஓகே அவருடைய பேரம்மா எம் ராஜ்குமார் டேட் ஆஃப் பர்த் அஞ்சு பத்து தொண்ணூறு ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமம்மா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் ரிஷப லக்னம் என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக பையனுக்கு கல்யாணத்தை பத்தி தாங்கம்மா கேட்கணும் கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டிமேளம் கை கொடுமா கவலைப்படாதீங்க சார்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேக்கலாம் அம்மா காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஐயா வணக்கங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா அந்த மன மகிழ்ச்சியோட கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வந்துருமா மே மாசத்துக்குள்ள நீங்களே கால் பண்ணி சொல்லுவீங்கம்மா அந்த இறைவனோட அருள்னால அதே மாதிரி நீங்க வணங்கக்கூடிய அந்த காவல் தெய்வம் மீச முறுக்குன தெய்வத்தோட அருள்னால நல்லதே நடக்கும் கூடிய சீக்கிரம் விரைவா வந்து நீங்க போயிட்டும் குலதெய்வத்தை மட்டும் பாருங்க வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமையில வேண்டுதல் எதுவும் வைக்காதீங்க சுவாமியை மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கம்மா நல்ல தகவல் வந்த உடனே சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்க மே மாசத்துலயே நல்ல விஷயங்கள் நடக்கும்மா நன்றி ஆட இப்பிற்க நன்றி வணக்கம் நேரும் நிலநேரும் யாரு பேசுறீங்க மேடம் வணக்கம் மேடம் நான் சுதா பேசுறேங்க மேடம் சேலத்தில் சுதாமா வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் உங்க அன்பால நல்லா இருக்கேன் சுதாமா நீங்க நல்லா இருக்கீங்களா

இந்த குழந்தைய வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்மா இறை நல்லா இருக்கும் இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவ சரிங்களா இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பானலிங்க பூஜை செஞ்சுட்டே வாங்க இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கம்மா கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பையனோட கைனால ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் நான்வெஜ் சாப்பிடாம பாத்துக்கோங்கம்மா சாப்பிடாம அந்த பையன் அந்த பூஜை செஞ்சுட்டே வர சொல்லுங்கம்மா அதுக்கான மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் அதே மாதிரி அந்த தொலைக்கிற விஷயங்கள் காணா போயிடும் இருக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க அந்த மன சோகங்கள் போயிடும் நல்ல மார்க் கிடைச்சிருமா அவருக்கு நல்லபடியா கிடைச்சோம்னா கூப்பிட்டு சொல்லுங்கம்மா நன்றி அணைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க பேசுறேங்க சொல்லுங்க ஐயா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் அவங்க பெயர் காலை பொண்ணுக்குலா லக்கணம் ஓகே என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக அன்பு மகளுக்கு கல்யாணம் என்ன ஆகுதுல வயசு முப்பத்தி ரெண்டு ஆக கூடிய விரைவிலேயே சிறப்பான மணமகன் உங்களுக்கு மகனாகவே வரப்போறாரு சார் இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் காலை வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார்

நல்லபடியாக கல்யாணம் பண்ணுங்கள் சார் அதே மாதிரி அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வைத்தியநாத சுவாமியை வந்து நீங்கள் வழிபட்டுண்டே வர்றதும் மிளகும் கல்லுப்பும் எடுத்து வச்சுட்டே வாங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓடுற தண்ணியில் வந்து போட்டுகிட்டே வாங்க சார் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தமான விஷயங்கள் போயிரும் மருந்து மாத்திரைகள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடாதீங்க அவங்களுக்கு அந்த இது இருக்கும் ஒரு வகையான அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதுவும் சரியாயிரும் சார் ஏப்ரல் மாதத்துலேயே நல்ல தகவல் வரும் நீங்கள் கூப்பிட்டு சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் சார் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க ஓகே சார் இப்போ நாங்க நல்லது செஞ்சா கூட எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே சார் இந்த ஜாதக ரீதியாக அதற்கு காரணம் இப்படின்னு சொல்லுங்க அதை முன்கூட்டியே தெரிஞ்சு ஏதாவது சரி செய்ய முடியுமா ஷியர் மேம் அதாவது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த கர்மத் தொழில இதை நான் பெருமையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஜோதிட தொழிலெலாம் கர்ம தொழில் அடுத்த அடுத்தவாளுக்கு வந்து காட்டி கொடுக்குற வேலை அப்படின்னா கிரகங்கள் அவங்க வேலையை சொன்னாலும் சரி செய்யாட்டியும் சரி அவங்க அவங்க வேலையை செஞ்சே ஆவாங்க அப்போ இந்த மாதிரி கர்மத் தொழிலில் இருக்கக்கூடிய எங் என்ன மாதிரி அடியன் மாதிரி இருக்கிறவங்க என்னோட பெரிய பெரிய அறிவாளிகள் இல்லாமல் இருக்காங்க அதில் டிவியில் வந்துவிட்டோம் நாங்கள் அறிவாளிலாம் கிடையாது அப்படிங்கும் போது எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து உண்மையான ஜோதிடர்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்போ இந்த இடத்துல நம்ம அடி வாங்க போகிறோம் இந்த இடத்துல வீழப் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த சூட்சமத்தை கற்றுக்கணும் அதுக்காக நீங்கள் கோடி கோடியாக அங்கே போய் பணம் கொடுத்து தான் பரிகாரம் பண்ணணுன்னா இல்லை பொழுது நீங்கள் அங்கே என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அடி வாங்க போகிறோம் எதனால் அடி வாங்க போகிறோம் யார்னால வீழப் போகிறோம் சரி எதிரினால் வீழப்போகிறோம் அப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சூட்சமம் இருக்குது அப்படின்னா நவகிரக அரசர்களை படைத்ததே இறைவன் தான் பட் அந்த ஜோதிட ரீதியாக மட்டும் பேசக்கூடிய சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா பரிகாரம் கிடையாதுன்னு சொல்லப்படுறது சத்தியமான உண்மையே ஆனால் சாஸ்திரங்கள் சொல்ற அதே சாஸ்திரத்துக்கு வந்து ஆல்டர்னேட்டாக சொல்லப்படுற சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் சொல்கிறது என்ன வேகமாக சோனும் மழை பெய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு கொடையாக காத்து நிற்கிற மகாபெரியவர் அடிக்கடி சொல்ற மாதிரி அந்த பரிகாரங்களை வழிபாடுகள் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது என்னாகும்னா அந்த எதிரி வரும் பொழுது அவர்னால அவர் உங்களை அட்டாக் பண்ணுவார் பட் அவர் என்ன காரணத்துக்காக அந்த கர்ம வினைக்காக வராரோ அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஸோ அது ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மாதிரி பாருங்கள் அது இன்னும் பெரிய மேஜிக் மாதிரியும் அப்படியே பயந்த மாதிரி சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது அதை நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கும் போது அந்த வருஷங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணும் பொழுதே இறைவன் அருள்னால நீங்கள் ஜெயிச்சிடலாம்

நல்லா நீங்க வந்து ஒரு ஸ்டெய்ட் ஃபார்வர்டான லேடிமா நீங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க கோவமும் பயங்கரமா வரும் பழைய விஷயங்களும் உங்களால சின்ன சின்ன ஹர்ட் கூட தாங்க முடியாது கரெக்டா ம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இந்த இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன யாரை வழிபடணும்னா பத்ரகாளியை வழிபடுங்க பத்ரகாளின்னு பயந்துக்க கூடாது உங்கள் வீட்டில் குலதெய்வமும் பத்ரகாளி தான் அந்த அம்பாள் தான் உங்களுக்கு ஒரு வகையில் குலதெய்வமாகவும் இருப்பாங்க நீங்கள் அந்த வழிபாடை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டே வாங்கம்மா உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் அதில் சிகப்பு கலர் துணி எடுத்துட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை ஒரு ரூபா காசோ ரூபா காசோ தலையை கிளாக் வைஸில் சுற்றின்ண்டே வாங்க கடிகாரம் சுற்றுற மாதிரி அதை போட்டுகிட்டே வாங்கம்மா எண்ணி நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கம்மா பல மாற்றங்கள் வரும் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா நன்றி அழைப்பிற்கு நன்றி இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் குறிப்பாக சாரோட் பார்முலா என்ன தாந்திரிகோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சார் ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய மேஜிக் எல்லாம் கிடையாது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அதுதான் ஃபார்முலா பேஸ் தான் அப்படின்னு சொல்கிறீங்க நேர்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வம் இவங்க தான் அவங்க வீட்டின் அமைப்பு இப்படி தான் அவங்க குடும்ப அமைப்பு இப்படி தான் அப்படிங்கிறதையும் டக்கு டக்குன்னு சொல்றீங்க சார் உங்களுடைய சீக்ரெட் அந்த மேஜிக் ஃபார்முலா தான் என்ன சார் சூப்பர் ஆனால் வந்து இதில் அன்பார்ந்த நேயர்கள் சொல்கிறதுனா இதெல்லாம் எங்கள் மூதாதையர்களுக்கே போய் சேரும் அது வந்து அந்த அந்த பரம்பரை அது அந்த பரம்பரைக்கு தான் போய் சேரும் அது நம்மலாம் இதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட்ஸோ அதெல்லாம் இல்லைங்க அது அதிலே வந்தாச்சு எனக்கு கிடைத்த குருமார்களும் அப்படி அதனால் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி அதுதான் உண்மை குரு தொடாத விஷயங்கள் ஜெயிக்காது இந்த கூகுளோ இதெல்லாம் வந்து காப்பாற்றாது அப்படிங்கும்போது அதுதான் காரணம் ரெண்டாவது விஷயம் வந்து இது சிம்பிள் அதை என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் எங்களுடைய தரம் என்னங்கிறது நமக்குன்னு அவ்வளோதான் அந்த லிமிட் தான் ஏனியோட வேலை என்ன ஏற்றி விடுறது தான் இதில் நான் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன்னு சொல்லும் பொழுது அந்த இடம் ஜெயிக்கிறது இல்லை உங்களை உங்களுக்கு என்கிட்ட வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இட்ஸ் லைக் அ ட்ரைனிங்காக தான் நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் பார்ப்போமே ஒழிஞ்சு அதை வந்து உட்கார்ந்துட்டு இது இப்படி பண்ணலைன்னா அப்படி ஆகிடும்னு ஒத்தரை கூட இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ஒத்தரை கூட பயமுறுத்துனதில் திடம் கொடுத்து ஜோதியை காட்டி கொடுக்கறது தான் அதே மாதிரி அதுக்குள்ள சாதனாஸ் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி நான் உங்களுக்குலாம் அன்பார்ந்த நேயர்கள் என்னோட அன்பான ஃபாலோயர்ஸ் என்னோட அன்பான ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி நான் வழிபாடுகள் பண்ணுங்க வழிபாடுகள் பண்ணுங்கன்னு சொல்கிறனோ அதே வழிபாடுகள் தான் என்னுடைய சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அந்த இறைவன் நமக்கு அந்த சக்தியை கொடுக்குறார் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து நல்ல ஜோதிடர் நான் தான் சொல்லலைங்க எந்த ஜோதிடரை பிடிச்சிருக்கோ அந்த ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுண்டு அதுக்குள்ளே வழிபாடுகளை கற்றுக்கோங்க அந்த வழிபாடுகளுங்கிறது ஜோதிட ரீதியாக மட்டும் கிடையாது சஞ்சித கர்மா அதே மாதிரி பிராரப்த கர்மா அந்த பிராரப்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள நித்தியப்படி நித்தியப்படினா தினசரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த சூட்சமத்தை கற்றுக்கோங்க அதை கத்து அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களை உங்க வார்த்தைகளும் பலிதமாகும் நீங்க அதுக்கு தெய்வத்தை அடங்கும் பொழுது ஆனால் சில ரகசியங்கள் தெரிஞ்செடுத்தா ரகசியமாவே வச்சுக்கணும் அதை வெளியே சொல்லக்கூடாது பட்டு பட்டுன்னு சொல்லக்கூடாது மற்ற இருந்தாலும் இது நாங்கள் கர்ம தொழிலாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்டுன்னு வர்றதுனால மேடம் கேட்ட மாதிரி நம்ம டக் டக்குன்னு சொல்றோம் அதுவும் அந்த இறை சக்தி தான் அன்பர்களே சார் நீங்க வந்து வழிபாட்டு முறைகள் டக்கு டக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போனா என்ன அப்படின்னு என் மனசுல ஒரு ஒரு கேள்வி வருது சார் நாங்க எல்லாரும் தினசரி படுற பிரச்சனைகளை ஒன்னு ஒன்னா நான் சொல்றேன் அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுங்க வழிபாடு நாங்க என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லுங்க துரோகம் துரோகம் துரோகம்ங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் எப்படி நான் எதிரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன்னோ துரோகம்ங்கிறது யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா இருக்கிறதுலையே மிகப்பெரிய துரோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் ஏன்னா இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னென்னா கூடையே இருக்கிற நண்பராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அவங்க மேலே ஒரு பரிபூர்ணமான ஒரு அன்போடு நம்ம பழகும்பொழுது அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய பாதிப்பை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளி தேவி அந்த காளி தேவியை நீங்கள் வழிபடும் பொழுது என்னென்னா அந்த காளி தேவின்னாலே பல பேருக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது காளி தேவின்றது சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கும் பொழுது அந்த சக்தியை நீங்க வழிபடும் பொழுது சிவன் இல்லாம சக்தி இல்ல சக்தி இல்லாமல் சிவனே கிடையாது அப்படிங்கும் பொழுது அந்த காளி தேவியை நீங்க வழிபடும்போது அந்த சக்தி ஸ்வரூபத்தை நீங்க வழிபட்டுனே இருக்கும் பொழுது அந்த தாய் வந்து உங்களை அரவணைப்பா அதுவும் குறிப்பா நீங்க வழிபட வேண்டிய நாள்கள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்க வழிபடுறதும் குறிப்பா நீங்க யமகண்ட நேரத்தில் காளி தேவியை மனசார உள்ளுக்குள்ள வழிபட்டுண்டே வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதுக்கு நான் ஒரு காளி தேவி நான் சொல்லுவேன்னா என் தாய் வெக்காளியம்மன் உரையூர் வெக்காளியம்மனை நீங்கள் கும்பிட கும்பிடவே மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுப்பாள் உறையூர் வெக்காளியம்மன் தோல்வி நீங்கி வெற்றி பெற தோல்வி நீங்கி வெற்றி பெற தோல்வி நீங்கி வெற்றி பெறனா அதுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலும் மயிலும் உள்ள நம்ம திருச்செந்தூர் முருகனே அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்ல பொழுது இந்த ஒரு தோல்வியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முருகனோட வழிபாடு சின்ன சைஸில் உங்கள் ஆள் காட்டி விரல் சைஸ்லேயோ நடுவிரல் சைஸுக்கு மேலே போகாமல் வெள்ளிலேயோ தங்கத்திலையோ இல்லை உங்களால் முடிஞ்ச பித்தளையிலையோ வேல் பூஜை உங்கள் ஆற்றுல செஞ்சுடுவாங்க சில பேர் பயமுறுத்துறாங்க அதெல்லாம் பார்த்து பயப்பட வேணா முருகனை வழிபட்டுன்னே வாங்க நல்ல மாற்றங்கள் உறுதியாக திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் எதிரிகள் தொல்லை விலக எதிரிகள் தொல்லை விலக எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய சக்தி யார் அப்படின்னா அது வந்து வாராகி தான் அந்த வாராகி அம்மனை நீங்கள் வழிபட்டுண்டே வர்றது பஞ்சமி திதிகளில் வழிபடுறது அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாளில் டேட் ஆஃப் பர்த் கிடையாது அன்பர்களே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் நீங்கள் பிறந்திருப்பீங்க விடாம வாராகி எப்படிங்க சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் வாராகி வச்சால் பக்கத்தில் படம் வைக்கக்கூடாதெல்லாம் கிடையாது வாராகி அன்பு ஸ்வரூபம் சரிங்களா அவ்வளவு மனசார நினைங்க ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்தே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்தேன்னு மனசார கும்பிடுங்க இதை கும்பிட்டுண்டே வாங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற வாராகியை போய் பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் கடன் தொல்லை விலக கடன் தொல்லை கடன் தொல்லைன்னு வரும்பொழுது நீங்க விடாமல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க கல்லுப்பு பிரயோகம் பண்ணலாம் அதே மாதிரி உங்க வீட்டிலேயே சிகப்பு கலரில் துணி எடுத்து வச்சுக்கிறது அதில் காசு எடுத்து போட்டுகிட்டே வர்றது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுறது குறிப்பாக ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் பண்ணுறது இதுக்கு நீங்கள் யாரை ஆதாரமாக பிடிக்கணும்னா முருகப்பெருமான ஆதாரமாக வச்சுக்கணும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் விளக்கு ரூபத்தில் வச்சுட்டு தேனும் தினைமாவும் படைச்சிட்டு அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது ஓம் சவும் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சவும் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை ஜமம் பண்ணிகிட்டே வாங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு என் அப்பன் திருச்செந்த ஒரு முருகன் உங்களுக்கு துணையா இருப்பார் வீழ்ச்சி மறைந்து எழுச்சி பெற ஷூர் வீழ்ச்சி மற மறைந்து எழுச்சி பெற அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து யார் மிகப்பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா சிவனும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாராயணரும் சேர்ந்த ஐயப்பனோட வழிபாடு இந்த ஐயப்பனோட வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அதே மாதிரி அந்த சாஸ்தாவோட வழிபாடு சாஸ்தாவோட வழிபாடு ஸ்ரீ தர்ம சாஸ்தாவான ஐயப்பனோட வழிபாடு பண்ண பண்ண பண்ணவே எப்பேற்பட்ட நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் இப்போ சபரிமலை விரதம் சாதாரண விரதம் அல்ல பொழுது அது கேது பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் உள்ள கர்த்தா உள்ள இது நேம அனுஷ்டானத்தோட எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அந்த விரதத்தை இருந்து பாருங்கள் அதை நேம அனுஷ்டானங்களை குருசாமிகிட்ட கேட்டுட்டு அது மாதிரி இருந்து மலையேறி போயிட்டு வாங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பணியாக கரைஞ்சரும்ங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை கந்து ஸ்ரீ செய்வனையை ஓட ஓட விரட்ட கண்திருஷ்டி இந்த கந்திருஷ்டிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை சில பேர் சொன்னால் அதெல்லாம் பொய்யுமாங்க அதெல்லாம் கிடையாது கந்திருஷ்டி வந்து இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு புரியும் இந்த கந்திருஷ்டின்னு வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும் இதுக்காக நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி இது கண்ணாடி வைங்க அப்படி வைங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது அது அகம் பிரம்மாஸ்மி ஸோ அங்கிங்கனா எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா விநாயகப் பெருமான மனசார வழிபட்டுண்டே வர்றது குறிப்பாக யமகண்ட நேரத்தில் வழிபட்டுண்டே வர்றது வாரம் வாரம் நம்மளோட பழமையான விஷயங்களில் சொல்கிற மாதிரி எட்டி குச்சியை எடுத்து வைக்கிறது அந்த எட்டி குச்சியை எரிக்கிறது அந்த எட்டிக்குச்சியை எரிச்சுட்டு அதில் அந்த கறிக்கட்டை மாதிரி ஆகிடும் அதில் மிளகாய் வைக்கிறது அதில் எலுமிச்சம்பளம் வைக்கிறது இந்த பழக்கம் இருக்கிறவங்க அதை பண்ணலாம் அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க ஒரு எலுமிச்சம்பளத்தை மனசார நீங்கள் நினச்சிக்கோங்க காளி தேவியை மனசார நினச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டுக்கிட்டு வர்றது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் அம்மனை வந்து நீங்கள் நினச்சிட்டு எலுமிச்சம்பளத்தை வெட்டி அதில் குங்குமத்தை போட்டு அதை புழிஞ்சிட்டு அதை கால்படாத இடத்துல போட்டுனே வாங்க திருஷ்டிகள் போயிடும் மாதிரி எதிரி தொல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த எட்டி குச்சியை நீங்கள் பயன்படுத்தும் போது அதை வீட்டுக்குள்ளே வச்சிடாதீங்க எட்டி குச்சியை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா மித்த தெய்வங்கள் வராது அதனால வெளியே தான் வைக்கணும் வைக்கும்பொழுது இந்த ஏவல் பில்லி சூன்யம் சம்மந்தமான விஷயங்கள் போயிடும் பட் அதோட தாக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அதுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும் அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களை காப்பாற்றும் செல்வ வளம் பெருக செல்வ வளம் பெருக ஆப்வியஸ்லி செல்வ வளம் பெருக அப்படின்னு சொல்லி பொழுது இதுக்கு வந்து நமக்கு பொருள் இல்லைன்னா யாராவது மதிக்கிறாங்களா நீங்களே யோசிங்க எவ்வளோதான் அறிவாளியா இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க அந்த பெருகிறதுக்கு சிவபெருமான வழிபடணும் என்னடா இப்படி அதுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க சிவபெருமானை பத்தி எல்லாம் தப்பு தப்பா சொல்லி வச்சாச்சு சிவபெருமானை கும்கா காசு கிடைக்காது அப்படி இப்படின்னு அதெல்லாம் பொய் அப்படிங்கும்பொழுது சிவபெருமான கும்பிட்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கர்ம வினைகள் அழியும் கர்ம வினை அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவபெருமான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா யாராலையும் இந்த உலகத்துல அதை தடுக்கவே முடியாது அதனால சிவபெருமானை வழிபட்டு பானலிங்க பூஜை பண்ணுங்க ஒருவேளை அன்பான நேர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் நான் சிவபெருமானோட இந்த பானலிங்கம் அன்பா தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் வேணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இலவசமா வாங்கிக்கலாம் திருச்சி சென்னை ஆபீஸ்ல போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் நண்பர்களே மகிழ்ச்சி நிம்மதி பெற மகிழ்ச்சி அது ரொம்ப தேவை இல்லைங்களா மகிழ்ச்சியோட தானே வாழ்க்கை அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டியது அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்டுண்டே வர்றது திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதரை வழிபட்டுண்டே வர்றது இது வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிவபூஜை செஞ்சுட்டே வர்றது அதே மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சிட்டே வர்றதும் தினசரி இந்த வழிபாடுகளோடு சேர்த்து உங்க குலதெய்வம் வழிபட வழிபடதான் வாழ்க்கையில பிரம்மாண்ட வெற்றிகள் கிடைக்கும் அன்பர்களே எல்லாரும் இன்னைக்கு தேடுற ஆரோக்கியம் பெற ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு வரும் பொழுது இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது காலை பைரவரும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க அது சனிக்கிழமைகளில் செஞ்சுட்டே வாங்க அதை செஞ்சுட்டே வர்றது அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழகுங்க உங்கள்ட்ட பத்து ரூபா இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் இருப்பார் அவருக்கு உணவாக கொடுக்கலாம் பொருளாதார ரீதியாக உதவி செய்யலாம் படிக்க போடுறாங்கன்னா படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க அந்த அந்த பிரச்சனையே போயிடும் அதுக்கு ஒரு கோயில்னா திருவாத ஊர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்த இருக்கக்கூடிய சரீஸ்வர பகவானுக்கே வாதம் வந்து வரும்பொழுது சிவபெருமானை வழிபட்டு பிராயச்சித்தம் தேடின கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நோய்கள் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சிவபெருமான் உங்களை காப்பாற்றுவார் இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதும் என்றா சொல்ல தொடுதி தாந்திரிக ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களே தொடர்ந்து பேசுவோம் சார் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு போனாக்க பேரை மாத்தி ஊரை மாத்தி வீட்டை மாத்தி எல்லாத்தையும் மாத்தினா பிரச்சனையும் மாறிடும் வாழ்க்கையும் மாறிடும்ன்றாங்களே எப்படி சார் மாறும் அதெல்லாம் சும்மா ஹம்பக்குங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்பாதீங்க அன்பர்களை நீங்கள் வாழணும்னு விதிப்பயன் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கொகைக்குள்ளே போய் உட்காந்துட்டாலும் வாழுவீங்க இது வீடு மாற்றணும்னு நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இது ஒரு மித்து புரிஞ்சுக்கோங்க சைக்கோ தெரப்பி இதுதான் அப்படி தான் அப்படி தான் பத்து பேர் சொல்லும்போது நமக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் மாட்டிடுவீங்க ட்ராப் ஆயிருவீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அதோட வேல்யூ அஞ்சே பர்சன்ட் தான் மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சரிங்களா அதனால் அஞ்சு பர்சன்ட்டுக்காக தொண்ணூத்தஞ்சு பர்சென்ட்டை விட வேணாம் ரெண்டாவது இந்த பேர் மாத்திரேன் அதெல்லாம் ஒன்றுமே மாறாதுங்க அதனால் இதெல்லாம் நீங்க நம்புறதோட உங்க சுய ஜாதகத்தை பார்த்துண்டு சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சுவாமியை வழிபட்டுக்கிறதும் அந்த கர்மா சம்பந்தமான விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை நித்தியப்படி நீங்கள் செஞ்சுக்கிறதும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை வீடு மாற்றணுங்கிற விதிப்பயன் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒன்றும் மாற்றவே வேணாம் அதுவே மாற்றிடும் உங்களை அதனால் நீங்கள் இதெல்லாம் குழப்பிக்காதீங்க மத்தபடி இருக்கிறதுல இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அதே மாதிரி அன்பான நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறதுக்காக நம்ம முன்னாடியே நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு தாந்திரிக ரீதியான நான் உங்களுக்கு ஒரு பஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன் அந்த பஸ் பம் வந்து நிறைய பேர் கேட்டுருந்ததுனால நான் பண்ணியிருக்கேன் அது லிமிட்டடாக தான் என்கிட்ட இருக்குங்க ஒரு ஐநூறு பேருக்கு தான் இருக்குது கண்டிப்பாக நான் கட்டணம் வாங்கி தான் கொடுப்பேன் அதோட வேல்யூ என்ன நம்ம எதில் எக்ஸ்பர்டைஸ்ன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அது இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள கட்டணம் உண்டு எல்லா நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி எல்லா ராசிகளுக்கும் தகுந்த மாதிரி தனித்தனியாக தான் பண்ணி தான் உடனே தர முடியாது ஒரு வாரம் ஆகும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இதில் பண்ணுங்கள் அந்த ஒரு வருஷம் அதோடய வேலிடிட்டிங்கிறது முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் தான் வேலை செய்யும் அதை நீங்க பயன்படுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்க அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதை நான் எப்படி பிரயோகம் பண்றதுன்னு உங்கள் அன்பார்ந்த நேயர்களுக்கு நம்ம புதிய நேயருக்கும் சொல்லி கொடுத்துட்றேன் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதை நீங்க பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி மேடம் நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம தான் அந்த பன்னெண்டு பாவங்களுக்கு என்னென்ன வகையில் அது உதவி செய்யுமோ அதையும் ஒரு கேட்டலிஸ்ட்டாக உதவி செய்யும் இதுக்காக நீங்கள் வந்து அம்பானியாயிருவீங்க பெரிய கோடீஸ்வரர் நான் போய் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அதோட பூஜைகளும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கு அதுவும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அன்பர்களே இந்த பஸ்பம் எங்க பிரச்சனைகளை நிச்சயம் பஸ்பமாக்கும் நாங்களும் நம்புறோம் சார் தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க ஜீவானந்தம் காஞ்சிபுரம் மேடம் சொல்லுங்க சார் எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தான் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் டுவெல் செப்டம்பர் எயிட்டி நைன்

பௌர்ணமிகளில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது வந்து கோபூஜை செய்யுங்க உங்களுக்கு கர்ம தோஷங்கள் நிறைய இருக்குது சார் இந்த கோபூஜை செஞ்சுன்னு வாங்க நல்ல வசதியோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது கோசால இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாட்டு பசுமாடை தானம் பண்ணுங்க அதை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது இல்லை எனக்கு வசதிகள் கம்மியா இருக்குன்னு சொல்றவங்களால தான் நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமி பூஜை பண்ணிவிட்டு வாங்க அந்த சாணியை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சாணி மூலமாக ஒரு விளக்கு செஞ்சு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெய் விட்டு ஏற்றின்றே வாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அது கறி துண்டாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து அதை பஸ்பமாக்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விபூதி மாதிரி ஆகிடும் அந்த விபூதி மாதிரி இருக்கிறத விட்டுண்டே வாங்க இது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் சார் கூடிய சீக்கிரமாக நீங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லிடுவீங்க ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கொடுத்த கிடைச்ச உடனே சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் கடலூர் மாவட்டம் ராதாகிருஷ்ணன் பேசுங்க மேடம் சொல்லுங்க சார் எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்கு எனக்கு தான் கேட்கலாம் உங்க டேட் ஆஃப் பர்த் ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சார் கடகராசி பூச நட்சத்திரம் மேடம் ஓகே என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக

அழைப்பிற்கு நன்றி சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பார்த்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் எப்பயும் தான் சென்னையில டி நகர்ல ஆபீஸ் இருக்கு அங்க பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்றோம் தேவைப்படுறவங்க அங்க நீங்க வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி இந்த வாரம் வரக்கூடிய வாரம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும் ராம்நகரில் ஆஃபீஸ் இருக்கு சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக இருப்போம் அதே மாதிரி திருச்சியிலே வார வாரம் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை பக்கத்துல தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு தேவைப்படுறவங்க பெய்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் ஃபோன் கன்சல்டேஷனும் நம்ம பண்றோம் முன்னாடியே மேடம் சொன்ன மாதிரி தான் உங்களோட டேட் ஆஃப் டைம் இருந்தா போதும் இந்த விஷயங்கள் நம்மளே எல்லாமே சொல்லிடுவோம் அதுக்குள்ள விஷயங்களை நீங்க ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அன்பர்களே இந்த மாதிரி விஷயம் பானலிங்கமும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராக இருந்தால் இலவசமாக வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணு பஞ்சாங்க கேலண்டரும் நமக்கு வந்தாச்சு வேணுங்கிறவங்க இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து முன்னாடியே முன்னாடியே வாங்கிட்டு பண்ணிக்கோங்க இல்லை வெளியூர் வெளிநாடாக இருக்கிறவங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி சொன்ன மாதிரி அந்த அந்த தாந்திரிக தாந்திரிக பஸ்பம் யாருக்காவது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பஸ்பத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா தான் நான் தேவைப்படுறவங்க முன்னனுமதி பெற்று அதையும் நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உங்க வாழ்க்கையில கிடைக்கும் நண்பர்களே அதை நான் உறுதியா சொல்றேன் அது வேணும்னாலும் நீங்க வாங்கி பயன்பெறலாம் நண்பர்களே நன்றி அடுத்ததாக